Praise the Lord. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் மீண்டுமாக IMTV-ல இந்த வாரம் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை பக்கத்தில் யாராவது உட்கார்ந்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்க கரங்களை கொடுத்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஆமேன். இந்த வருஷம் 2020 நம்மை சுற்றி நிறைய கொள்ளை நோய்களும் நிறைய காரியங்களும் நம்மை சுற்றி இருந்தாலும், ஆனாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மையை ருசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நாம் இதை மீண்டு வருவோம், எப்படி நான் மீண்டும் எழுந்திருப்பேன் என்று கேள்விக்குறியோடு நிறைய பேர் இருக்கலாம். ஆனாலும் இந்த கேள்வி கேட்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, தேவனுடைய நன்மையை அனுபவித்துக் கொண்டே கேட்கிற ஒரு பலன் அட்லீஸ்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா. எல்லாமே தேவனுடைய நன்மை. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையும் இந்த வார்த்தையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறது. கடந்த 2 வாரங்களாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வாரமும் கூட தொடர்ந்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அப்படியே கர்த்தர் நாமத்தை நன்றி சொல்லி, அப்பா உமக்கு நன்றி ராஜா. தேங்க் யூ லோ. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தா. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீங்கிட கழுவி விட்டி ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, முதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே. தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை தேவன் நன்மை செய்த
பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தேவனுடைய கிருபையினாலே நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைய காரியங்கள் எடுத்து நம்மை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார் பாருங்க. அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை முன்குறித்த தேவன், நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை பிரித்தெடுத்து நம்மீது வைத்திருக்கிற அழைப்பையும் நம்மீது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே, என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என் மீது அன்பு கூர்ந்ததினாலே எனக்கு பலியாக, ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாம் யோசிக்கவே முடியல பாருங்களேன், நிறைய மனிதர்களாலேயே என்னை என்னால கூட நம்ம நிறைய நேரம் நம்மளால கீழே இறங்கி வர முடியல. நம்ம ஒரு 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 லெவல்ல இருக்கிறோம், நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், நான் ஒரு பதவியில் இருக்கிறேன்னு இறங்கி வர முடியல. ஆனா என்னை நேசிக்கிறேன் இயேசு, ஹல்லேலூயா, அவர் மேல பரலோகத்திலிருந்து இறங்கி, ஓ தேவனுடைய இந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி நமக்காக கல்வாரி சிலுவையில ஜீவன் கொடுத்தாரு, கரங்களை தட்டி அந்த இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லுங்க பாப்போம். ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. சொல்லுங்க, பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உம்மக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் என்னை பிறக்கும் முன்னால் உம்மக்கென்று வாழ்ந்திட. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் நாள் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் நாள் உமக்கென்று வாழ்ந்திட.
தினை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே சொல்லுங்க பாப்போம் விசுவாசத்தோடு யார் என்னை கைவிட்டாலும் சரி யார் என்னோடு வந்தாலும் வராவிட்டாலும் சரி என்னோடு கூட நடக்கிற ஒரு இயேசு இருக்கிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நான் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நான் போகும்போது அந்த இயேசு என்னோடு வருகிறார் நான் மலைகளின் மீது போகும்போது அந்த இயேசு என்னோடு வருகிறார் தனியாக இருக்கும்போது இயேசு இருக்கிறார் என்னை சுற்றி ஆயிரம் ஜனம் இருந்தாலும் இயேசு இருக்கிறார் ஹல்லேலூயா அன்பான தேவனுக்கு எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ல போறீங்க ஹல்லேலூயா நிறைய உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் நிறைய உறவுகள் நம்மை ஏமாற்றலாம் நிறைய உறவுகளை நாம் நம்முடைய தவறுனால் கூட பிரிந்து வந்து விடலாம் ஆனாலும் 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 நம்மை நேசிக்கிற நம்மை விட்டு பிரியாக இருக்கிற நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஹல்லேலூயா நாமத்தை அப்படியே உயர்த்தலாமா அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு எத்தனை பேர் மார்தட்டி சொல்ல போறீங்க ஓ என் நேசர் என்னோடு உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த நம்பிக்கை பாருங்களேன் இயேசுன்னு சொல்லும் போதே அவர் நாமத்தை உச்சரிக்கும் போதே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது இயேசு என்ற பேரை சொல்லும் போதே ஹல்லேலூயா ஒரு அரவணைப்பு ஒரு பாசம் ஒரு ஒரு நேசம் நமக்கு புரியாத ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போறாரு கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் வாசத்தினால் நான் திகைத்து போனேன் உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன் வாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்லை உம்மாவினால் நான் பிறந்து விட்டேன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் உம்மாவினால் நான் பிறந்து விட்டேன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் சொந்தம் என்று
இயேசுவே எல்லாம் இயேசுவே அப்படியே ஒரு வேளை உட்கார்ந்து கொண்டிருப்பீங்கன்னா அந்த இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படிட்டு அல்லது எழுந்து நின்று ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆராதிக்கிற இந்த வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய தழும்புள்ள கரம் ஒரு புதிய சுகத்தை, அவருடைய வார்த்தை உங்கள் மீது அனுப்பி ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வார்த்தையினால் நான் பலனானேன், உம் தழும்புகளால் நான் சுகமானேன். வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை இயேசுவே. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பாட்டின் அர்த்தம், ஒருவேளை இந்த சூழ்நிலைக்கு சோசியல் டிஸ்டன்சிங் செய்யணும் பாருங்களேன். எல்லாம் தனித்தனியாக இருக்கிறோம், ஒருவேளை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கொரோனாவின் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வியாதியும் சுகப்படுத்த இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல போறீங்க? அது கேன்சர் நோயாக இருக்கலாம், அது கொரோனாவாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு என்ற பெயர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லும் பொழுது இப்பொழுதே சரீரங்கள்ல சுகம் உண்டாவதாக. இயேசுவேன்னு சொல்லும் பொழுது இப்பொழுதே இதுவரைக்கும் புரியாத, இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு புதிய பலன் உடைய சரீரத்துல வருவதாக. அல்லேலூயா. சரீரம் மாத்திரமல்ல, உன் ஆவி பலனடைவதாக, உன் ஆத்துமா பலனடைவதாக, உன்னுடைய சிந்தை பலனடைவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ரபா பா 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 ஷபல கடல ரபா. தேங்க் யூ லார்ட். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. வார்த்தையினால் நான் பலனானேன், உம் தழும்புகளால் நான் சுகமானேன். வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசு. இன்னும் ஒரே முறை இயேசுவின் நாமத்தை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. Hallelujah.
ஒவ்வொரு வீடுகளிலும் புதிய பலன் பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இயேசு என்ற பெயரை சொல்லும்போது இப்பொழுதே சரீரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பாராக சுகவீனத்தின் படுகையில் இருக்கலாம் இயேசு என்ற வார்த்தை உன் நாவு உச்சரிக்கும் பொழுதே இப்பொழுதே ஒரு புதிய சுகம் அந்த வியாதியிலிருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாராக God is a God of breakthrough. Hallelujah. தடைகளை தகர்த்தெறிகிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். இப்பொழுதே தடைகள் வியாதிகள் சாபங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த வல்லமை செயலிழந்து போகட்டும். புது பலனை கொடுங்கப்பா. புது பலனை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க கடந்த ரெண்டு வாரங்களாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் கற்றுக்கொள்கிற காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும் தேவன் கிருபை செய்திருக்கிறார் அதனும் அதற்கு முக்கியமாக கர்த்தர் ஐஎம்டிவியை பயன்படுத்துவதற்காக நான் ஐஎம்டிவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் அல்லேலூயா தொடர்ந்து ஐஎம்டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் எங்களுடைய ப்ரோக்ராம் தொடர்ந்து வருகிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அல்லேலூயா இந்த நாளிலும் கூட மூன்றாவது வாரம் டெஸ்டினி சீரீஸ் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து மூன்றாவது வாரம் நம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம் இந்த வாரத்தின் தலைப்பு டிசிஷன்ஸ் முடிவுகள் அல்லேலூயா டிசிஷன்ஸ் டிஃபைன் யுவர் ட்ரீம்ஸ் நீ எடுக்கிற முடிவுகள் தான் உன் கனவுகளை தீர்மானிக்கிறது நீ எடுக்கிற முடிவு தான் உன்னுடைய தரிசனத்தை தீர்மானிக்கிறது நம்முடைய பெற்றோர்கள் நிறைய நேரம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அவர்களுக்கு மாதிரியாக இருந்து டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்பா அம்மாவுடைய என் பேச்சை என் பிள்ளை தட்ட மாட்டான்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அந்த அப்பா அம்மா என்ன பண்ணணும்னா அவர்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்க ஒரு பிரச்சனை வரும்போது அந்த முடிவெடுக்கின்ற தன்மை அந்த டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிய அந்த முடிவுகள் எடுக்கிற எது சரி எது தவறு என்று அவனை சிந்திக்க வைக்கிற ஒரு இடத்துல நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது உண்மையாகவே சொல்லுகிறேன் டிசிஷன் வில் டிஃபைன் தேர் ட்ரீம்ஸ் அவர்களுக்குள்ள இருக்கிற கனவுகள் தரிசனங்கள் திட்டங்களை இந்த முடிவுகள் தீர்மானிக்கும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஒருவேளை தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில சொன்னா அது கேரக்டர் சுபாவங்கள் சுபாவங்களை எப்படிப்பட்டது என்றால் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிசிஷன்ஸ் ஒரு கண்ணத்தில் அடிக்கும் பொழுது மறு கண்ணத்தை காண்பிக்க வேண்டும் என்றது ஒரு கான்சியஸ் டிசிஷன் ஆஃப் எ கிறிஸ்டியன் டிசிஷன் எடுக்கிறோம் இயேசு சொன்ன ஒரு கணத்துல அடைஞ்சாங்கன்னா நீ உடனே இன்னொரு கணத்தை காமிப்பா இட்ஸ் எ டிசிஷன் அது ஒரு முடிவு அந்த டிசிஷன் எங்கிருந்து வரணும்னா உள்ள இருக்கிற கேரக்டர்ல இருந்து வெளில வரும் அடிச்ச உடனே டக்குனு என் கை ஓங்குச்சுன்னா உள்ள கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா தானா அந்த கையை அவனை அடிக்கிறதுக்கு திரும்ப வைக்குது இல்ல அடிக்கும் போது தற்காத்துக்குள்ள ரெண்டு கையும் அப்படி போச்சுன்னா என்னுடைய கேரக்டர் தற்காத்துக்குள்ள சொல்லுகிறது ஆனா கருத்து சொல்லலாம் உன்னுடைய கேரக்டர் எப்படி மாறணும் ஒருத்தவன் அடிக்கும் போது அடி வாங்கி இப்படி திரும்பி திரும்பி திரும்பவே முடியாது ஆனாலும் திரும்பி என்ன பண்ண இந்த கண்ணத்தை மறு கண்ணத்தை காண்பி அப்படின்றார் கர்த்தர் எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல போறீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு புரியுதுன்னு சொல்ல போறீங்க ஏன்னா டிசிஷன் டிஃபைன்ஸ் யுவர் ட்ரீம்ஸ் முடிவுகள் மூலமாகத்தான் உன் கனவுகள் நிறைவேறும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க ஹல்லேலூயா இன்னும் வேதத்துல திருப்பிக் கொள்ளலாம் ஆதி ஆகமம் 37 அதிகாரம்
சாரி ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்புடைய எஜமானாகிய போத்திபார் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யாரு முதலாம் வசனம் சொல்கிறது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாரோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தால் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான். ஹல்லேலூயா. மேபி இந்த வாரம் இப்படியும் சொல்லலாம், பிட் டு பேலஸ், குழியிலிருந்து அரண்மனைக்கு ஒரு மனிதன் எப்படி செல்கிறான் தெரியுமா? அவன் எடுக்கின்ற முடிவுகளின் மூலமாக. ஒரு அற்புதமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், அது என்ன தெரியுமா? அக்செப்டிங் தி வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வது. பல நேரங்களில் நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமா? தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, அந்த வழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் யோசேப்பை பார்க்கும்போது அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று பார்க்கிறார்னா, யோசேப்பு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றார் நம்ம புரிந்து கொள்ளணும். யோசேப்பு முதல்ல 37 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் எ பிளீசர் ஆஃப் ஹிஸ் ஃபாதர், தகப்பனை பிரியப்படுத்துகிறவனாக யோசேப்பு இருந்தார். இப்ப தகப்பன் இல்ல, ஆனா ஜோசப் சூஸ் டு லிவ் எ லைஃப். எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா யோசேப்பு தீர்மானிக்கிறார்? காட் கான்சியஸ் லைஃப். நல்லா கவனிங்க, காட் கான்சியஸ் லைஃப் அப்படின்னா என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவன் தீர்க்கமாய் நம்பினான். அடிமையாக இருக்கலாம். இஸ்மவேலர்கள் அந்த ஒட்டகத்துல வரும்போது அவன் கையை கட்டியிருப்பாங்க, கடிவாளம் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல சொல்லுங்க, மூக்குல வந்து ரிங் போடுவாங்கன்னா, காதுல ரிங் போடுவாங்கன்னா அவன் அடிமை என்பதற்காக. இப்படி எல்லாம் கொண்டு வராங்க. தன் தகப்பனுடைய வீட்டுல இருந்து வெளியே வரும்போதும், தன்னை தூரத்திலிருந்து வரும்போதே சகோதரர் என்ன பண்றாங்கன்னா, பிளான் பண்றாங்க அவனுக்கு எப்படியாவது. தூரத்தில் இருக்கும் போதே யோசேப்பை பார்த்து பயப்படுற அளவுக்கு கர்த்தர் வச்சிருந்தார் யோசேப்பு. ராமேன் சொல்லுங்க பாக்கலாம். ஆனா இப்போ அண்ணனுங்க போயிட்டாங்க, அவன் பாசம் வைத்த தகப்பன் இல்ல, நம்பின அண்ணன்கள் இல்ல, யாருமே இல்ல. குழியில தள்ளப்படுகிறான், விற்கப்படுகிறான், அடிமையாக்கப்படுகிறான். அடிமையாக இருந்தாலும் கர்த்தரினோடு இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், தேவ பிள்ளை நல்லா கவனிங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா கவனிங்க, faithfulness is evidence of God conscious life. உண்மையாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படி தெரியுமா இருப்பான்? அந்த உண்மையாக இருக்கிற அந்த உண்மை தன்மை, கர்த்தர் உண்மை உள்ள, God is faithful னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு மனிதன் உண்மை உள்ளவன் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? எப்பொழுதுமே கர்த்தர் என்ன விரும்புகிறார், கர்த்தர் என்ன விரும்புகிறார், கர்த்தர் என்ன விரும்புகிறார். என்னுடைய மனைவி என்ன விரும்புறாங்க, என் பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆழமாக இருக்க வேண்டும். என்ன விரும்புகிறார்?
எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மீ. கர்த்தர் என்ன விரும்புகிறார் ஐயா? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஏன்னா அடிமையாக இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், சிறையில் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், நீ அரண்மனையில் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அப்போ உன்னுடைய இடம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் போது வேதத்துல பார்க்கிறோம், அவன் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்ததுனால அவன் உண்மை உள்ளவனாக அவனால் இருக்க முடிந்தது. உண்மையாக இருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஃபேவர் வில் ஆல்வேஸ் ஃபாலோ தி ஃபெய்த்ஃபுல். உண்மை உள்ளவனை தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகம் அவனை தொடரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறார், குட்னஸ் அண்ட் கிரேஸ் வில் ஃபாலோ மீ. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா நம்ம என்ன யோசிப்போம்? யாரோ என்ன ஃபாலோ பண்ணாங்களே, பின்னாடி பாக்குற கார்ல யாரோ வராங்க, பைக்ல யாரோ வராங்க, யாரோ நடந்து வராங்க, இப்படிலாம் நிறைய எண்ணங்கள் ஓடும். உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஃபெய்த்ஃபுல், ஒரு உண்மை உள்ள மனிதன தேவ அனுக்கிரகம் அவனை பின்தொடர்ந்து வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டோன்ட் வரி அபௌட் எனிதிங். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருங்க. ஃபேவர் இஸ் ஃபாலோயிங் யூ பிகாஸ் யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் டு காட் அண்ட் யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் டு மேன். கர்த்தருக்கு முதலாவதும் உன் மீது இருக்கிற அதிகாரிகளுக்கு இரண்டாவது, நீ உண்மை உள்ளவனாக இருந்ததுனால ஃபேவர் வில் ஃபாலோ யூ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் சொல்லுகிறார், யோசேப்பின் தயவு வைத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவன் ஊழியக்காரனாக, விசாரணைக்காரனாக, யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே. தேவப்பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகம் லஞ்சம் ஏமாற்றுவது, பிட்ரேயல், எப்படியாவது பணம் அடிக்கிறது, அப்படி பண்றது, இப்படி பண்றது, இதெல்லாம் இதெல்லாம் உலகம் இன்னைக்கு செய்கிறது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு பாருங்களேன். நான் கேட்கலனாலும் எனக்கு கொடுத்துறாங்க ஐயா லஞ்சம். நான் வந்து நான் எந்த தப்புமே செய்யல. நான் பாட்டு இருக்கிறேன். என் வேலைக்கு நான் ஒரு இடத்துல சைன் போடணும். அந்த சைன் போட்டா போதும், எனக்கு இவ்வளவு கிடைச்சிடும். தேவனுக்கு முன்பதாக நீதியாக இருக்கிற ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்காது? யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தார். He was faithful to God. Hallelujah. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதை எஜமானும் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஒரு நீதிமான் யார் தெரியுமா? நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் இல்ல, அது நீதிமான் இல்லை. நான் நீதிமான் என்பது என்னுடைய விசுவாசத்தில் இல்லாத, கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு போத்திவார் பார்த்து அவனோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல போறீங்க? அந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நான் அப்படி ஜீவிப்பேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நீதிமான் என்று சொல்வது அறிக்கையிடலாம். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா நம்முடைய விசுவாசத்தில் இல்லாத ஒரு போத்திபார் நம்மளை பார்த்து சொல்லும், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாராம். அதை என்ன பண்ணணும்? அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் ஜீவிப்பது மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Because when you are faithful, favor will follow you. Authority will follow the favor. எப்பொழுது உங்களுக்கு ஒரு இடத்துல அனுக்கிரகம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல அடுத்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில் என்ன கொடுப்பார்? அதிகாரத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? Hallelujah. God will give you authority. வேதம் சொல்லுது, யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாமே. ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணமாக முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது.
ஹல்லேலூயா. எங்க ஆரம்பிக்குது? கர்த்தரோடு ஒரு மனிதன் வாழணும், காட் கான்சியஸ் லைஃப். அப்ப காட் கான்சியஸ் லைஃபா இருந்தானா அவனுடைய கரெக்டர்ல அவன் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன பண்ணுனா ஃபேவர், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் பின்னாடியே வந்துரும். தேவ கிருபை அப்படியே பின்னாடியே வரும். எங்க அந்த ஃபேவர் வருதோ அந்த ஃபேவரோடு சேர்ந்து அதிகாரம் வரும், பொறுப்புகள் வரும். அந்த பொறுப்புகள் எங்க வருகிறதோ மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாதம். இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபேவர், பிளெஸிங், ஓ ஜீசஸ், அத்தாரிட்டி, ஒரு சைக்கிள் போல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வேர் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ், எங்க இதெல்லாம் துவங்குகிறது? ஃபெய்த்ஃபுல்னஸ், காட் கான்சியஸ் லைஃப், காட் கான்சியஸ் லைஃப். ஹல்லேலூயா. பழைய பாடல் ஞாபகம், தாய் தன் சேயை மறந்து விட்டால் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே. மனிதர்கள் மறந்து போகலாம், கர்த்தர் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். இருக்கிற இடத்துல ஒரு அடிமட்ட வேலையில் நீங்க இருக்கலாம், உண்மையா இருங்க. உயர்த்துகிற காலம் வரும். மனிதனுடைய எந்த கைகளும் இல்ல, தேவ கையே உன்னை அந்த இடத்துல தூக்கி விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. God is so good. Faithfulness, favor, authority and success. வேதம் சொல்லுது, he found success everywhere. எல்லா இடமும் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. In everything Joseph found success. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். என்ன விஷயம், என்ன விஷயம்? அவன் என்ன தெரியுமா பண்ண, அவனுடைய அதிகாரம் வச்சுப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகாரம், அத்தாரிட்டி should never be misused. ஆசீர்வாதத்துக்கு தேவன் மீது வைத்திருக்கிற அதிகாரத்தை ஒரு நாளும் நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தாவீது கேட்பாரு, அந்த தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ரெண்டு பேர் பாளையத்துக்குள்ள இறங்கி எல்லாரையும் வெட்டி போட்டு தண்ணியை கொண்டு வந்து தாவீது கையில் கொடுப்பாங்க. தாவீது வாங்கி முடமுடான்னு குடிச்சிட மாட்டார். சொல்வாரு, ஐயோ நான் என் வாஞ்சிய சொன்னேன், ஆனாலும் இன்னொரு உயிரை மிஸ்யூஸ் பண்ணிட்டேனே, என் அதிகாரத்தை தவறா பயன்படுத்திட்டேனே, என்னுடைய பர்சனல் கெயினுக்கு. ஐயோ அந்த தண்ணியை வாங்குறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டேன், உண்மைதான், ஆனால் அதை நான் குடிச்சிட்டு நான் என் சுயநலமாக மாறிடும். அதை அப்படியே கீழே ஊற்றி விட்டாங்க. Never misuse the authority that God has given you. ஐயா, உங்கள் தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளை என்பதனால அவர்கள் மீது உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அப்பா அம்மா நான் பிள்ளை, எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு இது வேணும். சொத்து கேட்டார் பாருங்க ஒருத்தர், பாதி சொத்து வேணும், இது வேணும், அது வேணும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான். பிள்ளை என்ற அதிகாரமா? வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு கீழே இருக்கிற அப்படியே நிறைய கிறிஸ்தவர்கள் மீது நிறைய நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, ரொம்ப சுடுசுடுன்னு இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலுமே பயமா இருக்குது. வேலையை வாங்கறதுக்காக உங்களுடைய சுபாவம் அப்படி மாற வேண்டும், உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பார்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? இல்ல பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர், ஆனா இவங்களெல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னா, இயேசு அங்க இருந்தா அப்படி ட்ரீட் பண்ணிருப்பாரா? கண்டிப்பா இல்ல. அப்ப இயேசு என்ன செய்வார்? அந்த காட் கான்சியஸ் லைஃப், ஜீசஸ் கான்சியஸ் லைஃப், அதை தான் தேவன் விரும்புகிறார். வேகமாக போகலாம். அப்போ அத்தாரிட்டி ஷுட் நெவர் பி misused. அவன் வாழ்க்கையில அந்த அதிகாரம் தக்க வைத்துக் கொண்டதின் காரணம் என்ன தெரியுமா? அவனை தவறாக பயன்படுத்தவே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ 9 வசனத்தை நீங்க வாசிக்கணும், ரொம்ப
முக்கியமான ஒரு வசனம். இந்த வீட்டிலே எண்ணிலும் பெரியவனும் இல்லை. நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க ஹல்லேலூயா, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, ஒரு மனிதன் ஃபெய்த்ஃபுல்லா வாழணும்னா அவன் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னை பார்த்து தானே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்கிறார், தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? ஒரு கேள்வி நான் சொல்றேன், கர்த்தர முன்னிலையாக வைத்து இஃப் யூ நாட் குவெஸ்டனிங் யோர் செல்ஃப், நீங்களே உங்களை அல்லது நிக்கல்சன் நிக்கல்சனை குறித்தே கேள்வியை நான் கேட்டு என் வாழ்க்கையை ரீ எவாலுவேட் பண்ணலனா நாலு பேர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற இடத்துக்கு நாம் தள்ளப்படுவோம். ஒரு மனைவி, ஒரு போத்திபாரின் மனைவி, எல்லா அதிகாரம் இருக்கிறது, பெரிய வீடு, அடிமைகளுக்கு உள்ள வரத்துக்கு அனுமதி கிடையாது, காவலர்கள் எல்லாம் வெளில இருப்பாங்க, வீடு தனியா இருக்குது, உள்ள அதிகாரம் படைத்த ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிறாங்க, யாரும் பார்க்காத நேரத்துல தங்களுக்கு தங்களுடைய அதிகாரத்தை மீறலாமே, தன்னுடைய டெம்டேஷன் தன் மீது வந்த அந்த சோதனைகளுக்கு அவன் போயிட்டு பரவாயில்ல, போத்திபார் தான் இல்லையே, இதுவும் எனக்கு அதிகாரம் தானே, இந்த இடத்துல யாரும் பார்க்கலையே அப்படின்னு அந்த மனிதன் போகவே இல்லை. நல்லா கவனிங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் ரெசிஸ்ட் டெம்டேஷன். உண்மை தன்மை, ஒரு மனிதன் உண்மை உள்ளவனா இருக்கிறானா, அவனுடைய சோதனைகளை தகர்த்தெறிகிற ஒரு தன்மை தான் உண்மை தன்மை. ஆமென். ஃபெய்த்ஃபுல்னஸ் will resist temptation. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? அவர் கேக்குறாரு, இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் அவனுடைய கண்கள்ல போத்திபாரே இல்ல. போத்திபார் பார்த்தானு நினைப்பார், பார்த்தா என்ன பார்க்கல, நான் மேல இருக்கிற எங்க சூப்பரின்டென்ட் பார்க்கல, மேல இருக்கிற பிரின்சிபல் பார்க்கல, மேல இருக்கிற மேனேஜர் பார்க்கல, அதெல்லாம் கேள்வியே இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? See, God's standard is always above the world's standard. உலகத்தின் ஸ்டாண்டர்டை விட, உலகத்தில் இருக்கின்ற தன்மைகளை விட தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே மேலாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுகிறது 11 வசனத்தில், இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டில் மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை, யாருமே இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவள் சொல்லும் போது 13 வசனத்தில் அவர் சொல்கிறார், அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவன் என் நமக்குள் கொண்டு வந்தார், அவன் என்னோடு சைனிக்கும்படிக்கு வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன், நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறது அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னார். நல்ல விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு பாவம் பிரச்சனையாவே இல்லை, பாவத்தினால் வருகின்ற அவமானம் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் செய்கிற தவறு கேட்கறதே கிடையாது, தவறு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ என் வீட்டுக்கு அவமானம் வந்துச்சு, என் பேருக்கு அவமானம் வந்துச்சு. நீங்க அப்படியே ஆப்போசிட், ஜோசப் நேக்கடா கூட நான் ஓடுறேன், நிர்வாணமா கூட ஓடுறேன், எனக்கு அவமானம் வரட்டும், எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, பாவம் எனக்குள்ள வரக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். நிறைய பேர் வீட்டுல மூடிட்டு பாவம் பண்றாங்க, இருட்டுல போய் உட்காந்து பாவம் பண்றாங்க. நீங்க ரோட்ல எல்லாம் பாருங்க, இருட்டாகிற இடத்துல ஒரு 4 பேர் இப்படி உட்காந்துக்கிறாங்க, என்ன பண்றாங்களோ, என்ன விஷயம், அவங்க செய்யறது தப்பா, ஆனாலும் அவங்க செய்யணுமா, ஆனா மத்தவங்க பார்த்தா அவமானமா? செய்யற விஷயத்துல பிரச்சனை இல்ல, மத்தவங்க பார்த்துட்டு அவமானம் பிரதர், ஐயோ இது எப்படியாவது மூடி மறைச்சணும் பிரதர், பிரதர் சிஸ்டர், மூடி மறைக்கிற வேலை கர்த்தருடைய வேலை இல்ல. யோசேப்பு சொல்கிறார், நான் நிர்வாணமாய் ஓடி போகிறேன், பிரச்சனை இல்லை எனக்கு. பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இவன் நிர்வாணமா நீ ஓடினான் பாத்தியா, பரவாயில்ல,
கர்த்தர் என்ன பார்த்து நம்ம சொல்வாரு, பாவத்தை விட்டவன் ஓடினான். ராமேன் சொல்லுங்க பாக்கலாம். அந்த பெண்ணை பிரியப்படுத்துவதை விட என்னை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைச்சான் அப்படின்னு கர்த்தர் குத்துகிற ஒரு முத்திரை இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஐயா, நேக்கட்னஸ், அவமானம், நிர்வாணம், தேவனுக்கு முன்பதாக பாவம் இல்லாம இருப்பதுனால என்னுடைய உடையெல்லாம் போகணுமா? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் ஓடி போறேன், ஓடி போயிட்டேன். கண்டிப்பா யோசிச்சிருப்பான், அந்த பெண் இப்படி செய்தாலே இதனால நான் சிறைக்கு போகிறேனே. See, he chose to step down to prison, but he wanted to stay close to God. என்ன சிறையில கீழே தள்ளினாலும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தரோடு இருக்கணும். அதுதான் God conscious life. ஏன் சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவங்க கையில் ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனா அவங்க இருதயத்துல God conscious life வாழ்வாங்க. தேவன் என்ன விரும்புகிறார் தேடுவாங்க. கர்த்தர் முன்பதாக நான் உண்மையா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஐயா, நான் சிறையில தள்ளப்பட்டாலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்படாம இருக்கும். நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதனால எனக்கு வேலை போதா? பிரச்சனை இல்லை. நான் கர்த்தருக்கு பக்கத்துல நிக்கிறதால எனக்கு பணம் போகுதா? பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கர்த்தரை தள்ளிட்டு சேர் எல்லாம் பக்கத்துல போட்டு உட்காந்துணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பார்வனா பார்வன் பக்கத்துல உட்காந்துக்கணும், போத்திப்பாரா போத்திப்பார் பக்கத்துல உட்காந்துக்கணும், அப்பாவா அப்பா பக்கத்துல உட்காந்துக்கணும், இயேசு இயேசுவா இயேசு பக்கத்துல உட்காந்து, நான் பெரியவனா நீ பெரியவனா? யோசேப்பு சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு பாலிடிக்ஸ், இந்த அரசியலே எனக்கு வேணாம், நான் சிறையில போட்டு போயிடுறேன், கையில விலங்கு போட்டுக்கிறேன், காலில் விலங்கு போட்டுக்கிறேன், சிறையின் கைதி போல இருக்கிறேன். வெளிப்புறமாக நான் சிறையின் கைதியாக இருந்தாலும் உள்ள நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நான் பாவம் செய்யல, போத்திபார் கண்களுக்கு முன்பதாக நான் பாவம் செஞ்சிருக்கலாம், என் மீது குற்றம் சுமர்த்தப்பட்டிருக்கலாம், போத்திபாருடைய மனைவி பொய்யாக வழக்கு பதிவு செய்திருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, தண்டனை அனுபவிக்கதும் தயார். இது மனிதன் கொடுக்கிற தண்டனை, எனக்கு பிரச்சனை இல்லை, தேவன் என்னை தண்டிக்க கூடாது. ஜட்ஜ்மெண்ட், நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசுறோம். வாட் இஸ் ஜட்ஜ்மெண்ட்? எதையா நியாய தீர்ப்பு? உலகம் சொல்லுகிற நியாய தீர்ப்பு இல்ல. கர்த்தர் என்ன தண்டிக்க கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழும். அவர் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு வருகிறாராம். அதனால யோசிப்ப என்ன பண்றாரு, நான் சிறை கூட போறேன், ஆனா தேவன் வச்சிருக்க அந்த பரிசுத்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் கீழே இறங்க மாட்டேன், தேவனுடைய உண்மையான பிள்ளை என்ற அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் கீழே இறங்க மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். நல்லா கவனிங்க, கட் த ரிலேஷன்ஷிப்ஸ் தட் கட்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனை விட்டு பிரிக்கிற எந்த உறவாக இருந்தாலும் அதை வெட்டுவதற்கு தேவ பிள்ளைகள் தயாரா இருந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் தயாரா இருப்பார். See, cut the relationship that tries or tempts to cut God from you. தேவனிடமிருந்து உங்களை பிரிப்பதற்கு சோதனைகள், டெம்டேஷன் மூலமாகவோ முயற்சிகள் மூலமாக கிரியை செய்கிற எந்த உறவாக இருந்தாலும் வெட்டி போட்டுருங்க. அந்த உறவை தேவையே இல்லை, அந்த உறவு வேலையே வேணாம் அப்படின்ட்டார் யோசேப்பு. எல்லாவற்றுக்கும் மேல ஐயா வேணாப்பா, எனக்கு வேணவே வேணாம். இனி நிறைய பேர் நம்ம பிரச்சனை, மேலே போய் உட்காந்துட்டு கீழே வந்தா என்ன என்ன நினைப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி விட்றோம் உலகத்தின் பார்வையில். பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டோம், இன்னைக்கு காரில் போறோம், நாளைக்கு நடந்து போறோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா. யோசேப்பு சொல்றாரு, நான் சிறையில் இருக்கிறேன், எங்க வேணா இருக்கிறேன், என்ன ஆசீர்வதிப்பார் கர்த்தர். My blessing is from God. My favor is from God. என எல்லாமே கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஐயா, அந்த நாளில உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இதனால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கர்த்தரிடமிருந்து பிரிக்கிறதா, அதை உடைத்து போடுவதற்கு, அதிலிருந்து அந்த காரியத்தை, அந்த உறவை வெட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் தயாராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது
பத்தொன்பதாம் வசனத்தில் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் தன் மனைவி தன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் அவன் எஜமான் கேட்டபோதும் கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமானை அவனுடைய அவனை பிடித்த ராஜாவின் கட்டளையால் காவலாளியில் வைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலிலே அவனை ஒப்புவித்தான். அவன் சிறைச்சாலிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து இடம் மாறுது. கர்த்தரும் மாறல, மனிதனும் மாறல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு யோசேப்பு போல ஒரு மனிதனை நீங்க எங்கேயாவது பார்த்துட்டீங்கன்னா, யூ கேன் சாக்ரிஃபைஸ் எனிதிங் டு கீப் தட் பர்சன். அப்படிப்பட்ட யோசேப்பு போல. ஏன்னா நல்லா கவனிங்களா, ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அவன் சிறையில் இருக்கிறதுனால அவன் யோசேப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு நீ யாரு தெரியுமா நல்லவர்கள்? கார்ல வந்து இறங்கினா நல்லவர்கள். அப்படியா? ரொம்ப பணக்கார வஸ்திரம் போட்டிருந்தா அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்படியா? அப்படின்னா யோசேப்பு அப்படி கிழிச்சு போட்டலாம் அந்த பேப்பர் எல்லாம். இல்லையா? நம்ம நம்ம உலகத்தின் பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறையில் இருக்கிறாரு, எங்கன்னா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளை. எந்த சூழ்நிலைக்கோ எந்த மனிதனுக்காகவும் உன்னுடைய சுபாவத்தையோ உன்னுடைய அடையாளத்தையோ நீ மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா! மாற்றக்கூடாது, மாற்றவே கூடாது. May God give us grace to take bold decisions. தைரியமான முடிவுகளை எடுக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த God conscious life-ல கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பாவம் இருக்குது, அந்த நம்ம காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரதர், அவங்க தப்பு தான், பட் எனக்கு அவங்க நல்லவங்க. அவங்க அவங்க எனக்கு நான் இல்லாத போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது பிரதர், ஆனால் நான் இருக்கும்போது அவங்க நல்லவங்க. என்ன விஷயம்? அவங்களால இவங்களுக்கு ஒரு ஆதாயம். காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். ஓ, அந்த ஆவி அந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டை பத்தியும் காம்ப்ரமைஸ் பண்ண மனிதர்களை பத்தியும் வேதம் சொல்லுகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளால கத்தர் கொடுக்குற தண்டனையாக இருக்கட்டும், அந்த காரியங்களா இருக்கட்டும், நம்மளால அது யோசிக்கவே முடியாது. Never compromise your character. Never ever compromise your character. உங்களுடைய சுபாவத்தை ஒரு நாளும் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ண போயிடும். பாத்துக்கலாம் பிரதர், பரவாயில்ல அப்படின்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல போறீங்க? ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. போத்திபார் போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க, பதவி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, ஃபேவர், சிறைச்சாலை தலைவனுடைய தயவு, ஃபேவர் ஃப்ரம் மென், அவனுக்கு கிருபை கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அத்தாரிட்டி, அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசித்து செய்தித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பிளெஸிங் ஆஃப் காட். அவங்களுக்கு ஒரு சைக்கிள் சொல்லிக் கொடுத்தேன். Faithfulness, favor, authority, blessing. Faithfulness, favor, authority, blessing. அப்படியே சுழற்சி போல சுண்டு கொண்டே இருக்கு. இடம் மாறுகிறது, காரியங்கள் மாறுகிறது, அந்த மனிதன் மாறவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, மனிதன் சிறைச்சாலை தள்ளப்படுறாரு, ஆனால் சிறைச்சாலை உண்மையா இருக்கிறாரு, அதிகாரம் பெற்று விடுகிறார். கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? இப்போ 40:8 வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்ன இடத்தில் சொல்லுங்கள். அவர் என்ன பண்றாருன்னா,
ஏழாம் வசனல பார்க்கறோம் உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்குது என்னனு கேட்டார் துக்கமா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் உடனே விசாரிக்கிறார் அதுதான் நல்ல நல்ல தேவ பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல அனுபவம் அது அவர் உடனே கேக்குற உங்க கனவுகள் என்ன உங்க ஏன் இப்படி துக்கமா இருக்கீங்க வந்து சொல்லுங்க உடனே ரெண்டு பேரும் சொல்றாங்க ரெண்டு பேருடைய கனவுகளுக்கு சொல்றாரு மூணு அந்த மூணு நாட்களுக்குள்ளாக நீ மீண்டுமாக பாரோன் பக்கத்துல போய் நிப்ப மூணு நாட்களுக்குள்ளாக பாரோன் உனக்கு தண்டனை கொடுப்பார் சொல்றாரு ரெண்டுமே நிறைவேறிடுச்சு அவர் என்ன பண்றாருனா he gave glory to god நல்ல கவனிங்க நான் சொன்ன never misuse your authority ரொம்ப முக்கியமான விஷயம் use your gift for glory never use your gift for personal gain தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை வரங்களை பயன்படுத்தக்கூடாது whenever you are using your gift it is for the glory of god எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நீங்க ஒரு gift-க்கு விலை நிர்ணயிச்சிட்டீங்கனாலுமே உங்க வாழ்க்கையில தாமதம் வந்துரும் நல்லா கவனிங்க பாருங்க 14 ஆம் வசனம் சொல்கிறது இதுதான் இதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நல்லா கவனிங்க நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பாரோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்னன்னா நம்ம கான்சியஸா டிசிஷன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் போது சில நேரங்கள் என்ன ஆகும்னா ரொம்ப அதிகாரம் இருக்கிறவங்க சிலர் வந்துருவாங்க ஓ இவர் யார் தெரியுமா போத்திபாராவது வெல்லுகிறார் போத்திபார் தலையாரிகளின் தலைவன் ஆனா இவர் யார் தெரியுமா பாரோனுக்கே ஜூஸ் கொடுக்கிறவர் இவர் யார் தெரியுமா பாரோனுக்கே சாப்பாடு செய்யறவர் அதனால இவர் மூலமா போனோம்னு வச்சீங்க பட்டுன்னு போயிட்டு பாரோன் பக்கத்துல உட்கார்ந்துடலாம் இனி இது நிறைய பேர் இப்படிதான் மேனிப்புலேட் பண்ணிட்டு பாரோன் ரொம்ப பெரியவரா பாரோன் பெரிய இவரா அப்படின்ற மாதிரி அங்க போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டு கத்தரை தள்ளுறாங்க ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது 23 வசனத்துல ஆனாலும் பான பாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் ஓ தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் காட் வென் பீப்புள் ஃபர்கெட் யூ நான் எழுதி வச்சிருக்கேன் லாஸ்ட் பாயிண்ட் தேங்க் காட் வென் பீப்புள் ஃபர்கெட் யூ தேங்க் காட் வென் பீப்புள் ஃபர்கெட் யூ மனிதர் உங்களை மறக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க கர்த்தர் உங்களை மறக்கலையா அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் சிறைச்சாலில் இருந்து கத்தர் தான வெளியே கொண்டு வருவார்ன்றது ஒரு நிமிஷம் மறந்துட்டார் யோசிப் ஒரு நிமிஷம் யோசித்து பாக்குறாரு யாராவது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா நான் வெளில வந்துருவேனேன்னு யோசித்து பாரோன் கிட்ட எப்படியாவது சொல்லுங்கன்றாரு நன்மை பெற்று கொண்டவன் மறந்து போயிட்டான் யாரால அந்த வியாக்கியானம் சொல்லப்பட்டு அங்க போயிட்டு அவர் உக்காந்தாரோ மறந்துட்டார் ஐயா இவர் பண்ண ஊழியமும் வேஸ்ட் இவர் செஞ்ச வியாக்கியானமும் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் ஏன் இன்டென்ஷன் ஆஃப் அந்த நேரத்துல யோசேப்புடி இன்டென்ஷன் ஒரு நிமிஷம் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட்ல இருந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஃபாரோக்கு போயிட்டார் தேவனுக்கு உண்மையா இருக்கிறத ஒரு நிமிஷம் மறந்துட்டு என்ன பண்றாரு பாரோனுக்கு எப்படியாவது நீ வந்து சொல்றீங்கன்னா பாரோன் வெளியே எடுத்துருவாரு ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த மனிதன் யோசேப்பை மறந்து விட்டான் மனிதன் யோசேப்பை மறந்து விட்டான் ஒருவேளை இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே யூ மே பி ஸ்ட்ரகிளிங் இன் யுவர் லைஃப் டு டேக் டிசிஷன்ஸ் சில ஹார்ட் டிசிஷன் ரொம்ப கடினமான முடிவுகள் எடுக்க நீங்க பதற்றமா இருக்கலாம் திருமணத்தின் காரியமா இருக்கலாம் படிப்பின் காரியமா இருக்கலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையின் நடுவில் இருக்கிற காரியமா இருக்கலாம் கீப் காட் ஃபர்ஸ்ட் God conscious life தேவன் முதலாவது இடத்துல வைங்க மனிதர்களை குறித்து என்ன சிந்திக்க வேண்டாம் உறவுகளை குறித்து சிந்திக்க வேண்டாம் just keep thinking on pleasing God தேவனை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நமக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தா போதும் அதன் மூலமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க ஹalleluya decisions தேவ பிள்ளையே கண்களை மூடி அதனால ஆண்டவரே முடிவுகள்லாம் எடுக்கணும் பலன் கொடுங்க பாவம் நம்மை பற்றி பிடிக்க வரும் பதவி நம்மை பற்றி பிடிக்க வரும் பணம் நம்மை பற்றி பிடிக்க வரும் ஒரு தேவ மனிதன் சொன்னார் ஒரு ஆணுக்கு கேர்ள் கோல்ட் க்ளோரி ஒரு ஆணுக்கு பெண்ணையோ பணத்தையோ
பதவியோ அல்லது பெருமையோ கொடுத்து பிசாசு இழுக்க நினைப்பான். ஒரு பெண்ணுக்கு அப்படிதான், வாட் எவர் இந்த டெம்டேஷனை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனால் அதன் மத்தியில் தேவனோடு நான் இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு முடிவெடுக்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பாராக. சில நேரங்களில் இதனால் உனக்கு என்னையா சாதிச்ச சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். இதனால் உனக்கு என்ன கிடைச்சிச்சு ஒன்றும் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். நான் கர்த்தருக்காக நின்ன கர்த்தரை அங்கீகரிக்கிறார். காட் ரெக்கக்னைஸ் யூ, கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தேவ பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, தேவ குடும்பங்களே, உங்களை பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் நீ உண்மையா இருந்தீங்க இல்லவா, அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? நீங்க செய்த நன்மைகளை மனிதர்கள் மறந்தார்கள் அல்லவா, ஆனாலும் மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதனால நீங்க இந்த கேட்ட இந்த சத்தியத்தை மீண்டுமாக நீங்க போட்டு பாருங்க, மீண்டுமாக இதை கேளுங்க. இந்த சத்தியம் நமக்குள்ளாக செல்லட்டும். அத்தாரிட்டி நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மேலும் தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம் அப்பா கர்த்தரே கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன். கிவ் அஸ் தி விஸ்டம் அண்ட் நாலேஜ் டு டேக் ரைட் டிசிஷன்ஸ். பரிசுத்தமான முடிவுகளை, நீர் விரும்புகின்ற முடிவுகளை எடுக்கிற ஞானத்தையும் அறிவையும் கர்த்தரே கொடுப்பீராக. இந்த கடினமான சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஒவ்வொரு ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்பா, அதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரோடு கூட உண்மையுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடு அப்பா நீங்க இருங்கன்னு செபிக்கிறோம். நீங்க இருக்கிறத மற்றவங்க பார்க்கட்டும். May the favor and blessing of Lord follow everyone. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் பின்தொடரட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் இயேசு நல்லவர்னு சொல்ல போறீங்க? ஒருவேளை இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் செய்யுங்க. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் லைவாக இருக்கிறது. ஐஎம்டியில் நிறைய பேர் ஒவ்வொரு வாரம் 6 மணி முதல் 7 மணி வரை நம்முடைய ப்ரோக்ராம் இருக்கிறது. அதனால் இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் அவர்களோடு பேசுவாராங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.